மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறவுள்ளது. இதையொட்டி சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று மாலை நடைபெறும் நிறைவு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்குகிறார் முதல்வர் மு க ஸ்டாலின். நாடுகள் பங்கேற்றுள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கியது. இதன் தொடக்க விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு செஸ் ஒலிம்பியாட்டை தொடக்கி வைத்தார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இதுவரை 10 சுற்று ஆட்டங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று 11வது மற்றும் இறுதி சுற்று போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10வது சுற்று முடிவில் ஓபன் பிரிவில் ஈரானை வீழ்த்தி இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஸ்லோவேக்கியாவை எதிர்கொண்ட இந்தியாவின் பி மற்றும் சி அணிகள் போட்டியை டிராதான் செய்தன. இந்தியா பி சி அணிகளால் வெற்றி பெற முடியவில்லை. மகளிர் பிரிவில் இந்தியா ஏ பி சி ஆகிய 3 அணிகளுமே 10வது சுற்றில் வெற்றி பெற்று அசத்தின. செஸ் ஒலிம்பியாட்டில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வந்த தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீரரான குகேஷ் 10வது சுற்றில் முதல் தோல்வியை சந்தித்தார். அதே பி அணியில் ஆடிய மற்றொரு தமிழக வீரரான பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தான் வீரரை 77வது நகர்த்தலில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆனால் இந்தியா பி அணி போட்டியை டிராதான் செய்தது. இந்தியா ஏ அணிதான் வெற்றி பெற்றது. இந்தியா மகளிர் பி அணியில் பத்மினி ரூட், மேரியன் கம்ஸ் மற்றும் திவ்யா தேஷ்முக் ஆகிய 3 வெற்றி பெற்றனர். இந்தியா சி அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த நந்திதா, பிரத்யூஷா ஆகிய 2 வெற்றி பெற்றனர். 10வது சுற்றில் இந்திய மகளிர் அணிகள் அசத்தினர். இதற்கிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை காண மாமல்லபுரத்தில் மக்கள் கூட்டம் அலை மோதியது. குடும்பம் குடும்பமாக வந்து செஸ் போட்டிகளை மக்கள் கண்டு ரசித்தனர். He got medal, MM. Okay, and he is studying Vitri because he is liking chess, that's why we came here. All the best, ma'am. We proud. இது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வேர்ல்டில் நம்ம போயிட்டு இந்த சதுரங்க போட்டியை வந்து பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நடக்குது. நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் வந்துட்டு இதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற விளையாட்டெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்து எல்லா மாணவர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருக்குமே விளையாட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஆனால் சதுரங்க விளையாட்டு மட்டும் எல்லாருக்குமே தெரியாது. அது வந்து அதிகமாக ரீச் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் வந்து எல்லோரும் விளையாடுவாங்க. ஆனால் சதுரங்க விளையாட்டு மட்டும் நம்ம மூளைக்கு வந்து நம்ம வேலையை கொடுக்குற ஒரு விளையாட்டாக இருக்கும். மற்ற விளையாட்டு எல்லாமே வந்துட்டு உடல் ரீதியாகவும் உடல் ஆரோக்கியத்தையும் வலிமையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த சதுரங்க விளையாட்டு மட்டும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கும். செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கிராண்ட் மாஸ்டரும் சர்வதேச கூட்டமைப்பு துணைத் தலைவருமான விஸ்வநாதன் ஆனந்த், செஸ் ஒலிம்பியாட் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும், இதுவரை நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியிலேயே இதுதான் சிறந்தது எனவும் தெரிவித்துள்ளார். உண்மையாக இந்த அளவுக்கு நான் பார்த்தது கிடையாது. அதுவும் எனக்கு என் ஊரில் இங்கேயே நடக்கிறது இவ்வளோ பாப்புலராக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. எல்லா மீடியாலையும் இதை பற்றி பேசுறது, நிறைய பேர் நார்மலாக செஸ் டோர்னமெண்ட்ஸில் கலந்துக்காமங்களாம் இங்கே வந்துட்டு உள்ள பேரை பார்த்துட்டுருக்காங்க. ப்ளஸ் நம்ம டீம்ஸ் ரொம்ப நல்லா ஆடிட்டுருக்காங்க. ஸோ அது வேறு இன்னொரு ரீசன் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அண்ட் ஆர்கனைசேஷன் இதுவரைக்கும் நான் யாரையும் கேட்டது கிடையாது. இது ஒரு கம்ப்ளைண்ட், இதுதான் பெஸ்ட் ஒலிம்பியாட்னு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. கடந்த 12 நாட்களாக நடைபெற்று வந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதன் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று மாலை நடைபெற உள்ளது. 44வது சர்வதேச சதுரங்க போட்டியானது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் கடந்த 10 நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இறுதி கட்டமாக இந்த போட்டியானது தற்போது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் ஆண்களுக்கான ஓபன் பிரிவில் ஏ மற்றும் பி பிரிவினர்களுக்கான இதுவும், மகளிர்களுக்கான ஏ பிரிவினரும் இன்றைய தினம் வந்துட்டு களம் காண இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் இவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் தங்கமானது இந்தியாவிற்கு உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது. குறிப்பாக நான் பார்த்தோம்னால் கடந்த 10 நாட்களாக இந்த சர்வதேச சதுரங்க போட்டியானது சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இதை காண்பதற்காக சென்னை மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் அதே போன்று வெளிநாட்டில் இருந்தும் பல்வேறு மக்கள் வந்துட்டு கடந்த 1 மாத காலமாக சென்னையை நோக்கி படையெடுத்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக
இவர்களுக்கான டிக்கெட் உள்ளே நுழைவதற்கான நுழைவு சீட்டும் வந்துட்டு ஆன்லைன் மூலமாகவும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்தோம்னால் இன்றைய தினம் இறுதிக்கட்ட சூழ்நிலை பார்ப்பதற்காக மக்களினுடைய கூட்டம் மாதிரி காணப்பட்டு வருகிறது. மக்கள் அதிக அளவிலே சர்வதேச சதுரங்க போட்டியை காண்பதற்காக உள்ளே வந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் தமிழக அரசு கடந்த 4 மாத காலமாக செய்திருக்கின்றது. தற்போது நாம் பார்த்தோம்னால் இன்றைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை 8 வீரர் வீராங்கனைகள் இந்த சர்வதேச சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். அதே போன்று தொடக்கத்தில் இந்தியா சார்பில் 30 வீரர் வீராங்கனைகளும், அதாவது குறிப்பாக நாம் பார்த்தோம்னால் இந்த சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடக்கக்கூடிய இந்த சர்வதேச சதுரங்க போட்டியில் 186 நாடுகளை சேர்ந்த 1700 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பல்வேறு நாடுகளில் இருந்தும் கலந்து கொண்ட வண்ணத்தில் தமிழகத்தில் இருந்தும் 8 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட சூழ்நிலையில் தற்போது இன்றைய தினமானது இந்த இறுதிக்கட்ட போட்டியானது நடைபெறுகிற இருக்கிறது. தமிழக வீரர்களை பொறுத்தவரை அதிகப்படியாக பிரக்யானந்தா வந்துட்டு மக்களிடையே பெரிய அளவிலே ஒரு கவர்ந்து இருக்கிறார். குறிப்பாக மக்களுடைய மனதில் அதிக அளவில் வந்துட்டு பிரக்யானந்தா ஒரு பெரிய இடத்திலே இருக்க காணப்பட்டு வருகிறார். அவரோடு தற்போது இன்றைய தினம் இந்த வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை எட்டக்கூடிய சூழ்நிலையில் தங்கம் வெல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்பானது காணப்பட்டு வருகிறது. இன்று மதியத்துடன் இந்த போட்டியானது நிறைவு பெற இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று மாலை சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் பரிசுகளானது வழங்க இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தலைமையில் இந்த விழா போட்டிகளுக்கான பரிசுகளானது வழங்கப்பட இருக்கின்றது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டிகள் தொடங்க இருக்கின்ற சூழ்நிலையில் இன்று மாலைக்குள் சர்வதேச 44வது சர்வதேச சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுடைய பெயர்கள் வந்துட்டு வெளியிடப்பட இருக்கின்றது. மக்களிடையே பெரிய ஆர்வமும் உற்சாகமும் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஏன்னா சொல்லப்போனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் முதல் முறையாக நடக்கக்கூடிய இந்த சர்வதேச சதுரங்க போட்டியை காண்பதற்கு மக்கள் பெரிய அளவிலே அலைமோதி காணப்பட்டு வருகிறார்கள். அதுவும் குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு விடுமுறை நாட்கள் என்பதனாலும் மக்களுடைய கூட்டம் சென்னை மாமல்லபுரத்தை நோக்கி அதிக அளவிலே காணப்பட்டு வருகிறது. படையெடுத்த வண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு கட்ட நடவடிக்கைகளும் தமிழக அரசு இங்கு வந்துட்டு முன்னெச்சரிக்கையுடன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வீரர் வீராங்கனைகள் செல்வதற்காகவும் அதே போன்று பொதுமக்கள் உள்ளே நுழைவதற்காகவும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக 5000 மேற்பட்ட காவல்துறையினர் பல்வேறு கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். குறிப்பாக விடுமுறை நாட்களில் மட்டுமே 6000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். குறிப்பாக கடந்த இந்த 10 நாட்களாக நடைபெற்ற போட்டியின் முடிவானது இன்று இறுதிக்கட்டமாக 11வது நாளாக இன்றைய தினம் முடிவடைய இருக்கின்றது. இதை தொடர்ந்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பல்வேறு பாராட்டுகளுடன் நேரு உள் விளையாட்டு அரங்கில் காணப்பட இருக்கிறது. கேப்டன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் செய்தியாளர் லிபிகா. செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் நிறைவு விழாவை முன்னிட்டு 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க விழா போலவே கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் 44வது செஸ் ஒலிம்பியாட் நிறைவடைய உள்ளது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிறைவு விழாவில் பதக்கங்களை முதலமைச்சர் MK Stalin வழங்குகிறார். இந்த நிறைவு விழாவில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன், சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு தலைவர் அர்கடி துவார் கோவிச் ஆகியோர் முன்னிலை வகிக்கின்றனர். சிறப்பு விருந்தினர்களாக விஸ்வநாதன் ஆனந்த், அனைத்திந்திய சதுரங்க கூட்டமைப்பின் தலைவர் சஞ்சய் கபூர், சர்வதேச சதுரங்க போட்டி இயக்குநர் பாரத் சிங் ஆகியோர் பங்கேற்க உள்ளனா்.